ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனல் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜாபோட ஃபுல் டீடெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நம்ம வெப்சைட்டுக்கு வரும் டூ வீக்ஸ்க்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து தமிழ்நாடு கிராம பேங்க்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ஐபிபிஎஸ் அதாவது இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் இது வந்து பேங்கிங்க்கு ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது அதில் ரிலீஸ் ஆகிருக்க பேங்க்கில் இருக்க கிளர்க்கு ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இருக்குது இது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க பேங்க்கில் இருக்க கிளர்க்கு போஸ்டிங்ஸ்க்கு உண்டான கவுண்ட்டு பட் தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் போஸ்ட் இருக்குது அதுவும் வந்து ஒரே பேங்க்கில் இல்லை வேரியஸ் பேங்க்ஸில் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டார்ட் டேட் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்ளை மோடு வந்து ஆன்லைன் ஸோ ஆல்ரெடி வந்து ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே சேம் ப்ரொசீஜர் தான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது எந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எங்கே போகிறதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பாருங்கள் முக்கியமானது எனி டிகிரி கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ டிப்ளமோ ஐடிஐ ப்ளஸ் டூ டென்த்து முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஃபைனல் இயரில் எக்ஸாம் முடிச்சிருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியுமாற டீட்டெயில்ஸ் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் இது வந்து ஜென்ரல் கண்டிடேடேஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வழக்கம் போல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு வந்து என்ன எக்ஸ்டென்ஷனோ அது இருக்குது சேம் தான் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேன்டிடேட்ஸ்க்கு எயிட் ஃபிஃப்டி வந்து பே பண்ணணும் ஸோ உங்களோட எலிஜிபிலிட்டி பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது எஸ்சி எஸ்டி பெஞ்ச்மார்க் டிசபிட்டி கேண்டிடேட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீ இது ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் செலெக்ஷன் ப்ராசஸ் பாருங்கள் இனிஷியில் வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டும் அப்புறம் மெயின் டெஸ்ட்டும் இருக்கும் ஸோ நம்ம லாஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடு கிராம பேங்க் பார்த்தா அதே சேம் செலெக்ஷன் ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்டகெக்டிவ் டைப்பில் இருக்கும் அதுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் அதுவும் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சிட்டிஸும் கவர் ஆகும் இது வந்து ப்ரிமினரி எக்ஸாமுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா முக்கியமான சிட்டிஸ் மட்டும் இருக்கும் சென்னை மதுரை சேலம் அதிலேயும் ஓரளவுக்கு முக்கியமான சிட்டிஸ் எல்லாமே கவராது பாண்டிச்சேரியோட சேர்த்து எக்ஸாமோட அந்த மீடியம் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே இருக்கும் சிலபஸ் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தனியாக உங்களுக்கு எக்ஸ்பளைன் பண்ணுறேன் இம்பார்ட்டன்ட் டேட் செக்ஷன் பார்த்துங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் டுவெண்ட்டி ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அது வந்து எஸ்ஸிஎஸ்டிகெண்ட்ஸ்க்கு மட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க அதோட பீரியட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் டுவெல்த்துலேருந்து ஆகஸ்ட் செவன்டீன்த் வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் கால் லெட்டர் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு ஆகஸ்ட்டில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டேட் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் அதாவது ப்லிமினரி எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட்லேயே இருக்கும் அதுக்கான டேட்டும் ஃப்யூச்சரில் வரும் டெஸ்ட்டோட ரிசல்ட் வந்து செப்டம்பர் ரிலீஸ் ஆகும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனோட கால் லெட்டர் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ஆறு அக்டோபர் அதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா அக்டோபரில் நடக்கும் ப்ரொவிஷன் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உங்களுக்கு அலாட்மெண்ட் இருக்கும் இம்பார்ட்டன் லிங்க் செக்ஷனில் சென்டரில் இருக்கிற அந்த ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதை கிளிக் பண்ணுங்கள் ஒரு டீடைல்டான பிடிஎஃப் வரும் ஸோ ஐபிபிஎஸ் வழியாக தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஐபிபிஎஸ் கீழே இருக்க பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டென்டேடிவ் டேட்ஸ் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து வெப்சைட்டில் பார்த்தோம் அதே சேம் டீடைல்ஸ் தான் ஸோ இங்கே பார்த்துங்க பேஜ் நம்பர் ஃபைவ்ல பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கெனரா பேங்க் இருக்கும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சில இடங்களில் பார்த்திருக்கோம் இந்தியன் பேங்க் இருக்கும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கும் ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாமே ஆல் ஓவர் த இந்தியா ப்ளஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்கும் எலிஜிபிலிட்டி கிரைடீரியா பார்த்துங்க ஸோ இந்த ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எந்த டேட்டு பாரின்னா ஜூலை ஃபஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதில் வந்து உங்களுக்கு மினிமம் டுவெண்ட்டியும் மேக்ஸிமம் டுவெண்ட்டி எயிட் இருக்கணும் உங்களோட பர்த் டேட்டு பார்த்துங்க செகண்ட் ஜூலை நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு ஜூலை டூ தௌசண்ட் ஃபோர் இந்த ரெண்டு டேட்டுக்கு இடையில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் வருதான்றதை பார்த்துக்கங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி சொன்னது போல் எஸ்சிஎஸ்டி பெஞ்ச்மா டிசைபிலிட்டி அப்புறம் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர்ஸ் இருக்கும் முக்கியமான செக்ஷன் பேஜ் நம்பர் ஃபோர்டீனில் வந்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இது வந்து டுவெண்ட்டி ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த டேட்டு படி உங்களுக்கு வந்து அந்த கிரைட்டீரியா வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிகிரி எனி கிராஜுவேஷன் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்ட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள்கிட்ட வந்து கையில் வந்து வேலிடான ஷீட் டிகிரி சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து நீங்கள் கிராஜுவேட்ன்றதுக்கான அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எல்லாமே கையில் இருக்கணும் டிகிரி வந்து ஃபினிஷ் பண்ணியதாக தான் அப்ளை பண்ண முடியும் ஃபைனலில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது இதோட சேர்த்து இன்னொரு எலிஜிபிலிட்டி பார்த்திங்கனா கம்ப்யூட்டர் லிட்ரஸி ஸோ ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடர் அட்வான்டேஜ் பிசிஏ எம்சிஏ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது டிகிரி முடிச்சுட்டு அதோட சேர்த்து சர்டிஃபிகேஷன் முடிச்சுருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஆடர் அட்வான்டேஜ் ப்ரொஃபிஷியன்சின் இந்த தஃல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அதுக்கு உண்டான அந்த லோக்கல் லாங்குவேஜ் இருக்கும் இப்போ தமிழ்நாடுக்கு வந்து தமிழ் தான் ஆந்திர பிரதேஷ்க்கு தெலுங்கு அப்புறம் வந்து கர்நாடகாக்கு கன்னடா அந்த மாதிரி அந்த லோக்கல் லாங்குவேஜ் வந்து அதோட ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் உங்களோட டிகிரியில் பார்த்தீங்கன்னா அது லேட்டடான ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் ப்ளஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடான டெஸ்ட்டும் நடக்கும் ஸோ மீடியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஒன்றிலுமே இருக்கும் எக்ஸாம்ஸ்க்கான மீடியம் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அனெக்ஷப் டூல் இருக்கும் அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது ஸோ ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது ப்ராப்பராக பார்த்து பண்ணிடுங்க நம்ம பேஜில் பார்த்தது போல் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அல்லது ஃபிசிக்கலில் ரெண்டுலேயுமே உங்களுக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க யாருக்குனா ஷெடியூல்டு கேஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அல்லது அதர் பேக்வர்டு கிளாஸஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் பெர்சன்ஸ் வித் பென்ச் சொவல்ட்டி ஸோ இந்த மாதிரி கேட்டகிரில இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரு சில இடத்துல அது எந்தெந்த இடம்ன்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது அங்கே வந்து இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி இருக்குது சென்னை இருக்குது கோயம்புத்தூர் இருக்குது மதுரை இருக்கு ஸோ ஹியூமன் சிட்டிஸ்லாம் இருக்குது ஸோ உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றப்போல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒன் வந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வி ப்ரொடியூஸ் டைம் ஆஃப் ஜாயினிங் ஆர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து அதை எக்ஸாமினேஷனில் கிளியர் பண்ணுற கேன்டேட்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க அந்த டைமில் இந்த ஒரிஜினல் அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ரெண்டுமே நீங்கள் கொண்டு வரணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்றால் அந்த லிஸ்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஒன்னு செக் பண்ணிக்கிங்க ஸோ அந்த வேலிடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹவு டு அப்ளை இருக்கு ஸோ அப்ளிகேஷன் ஃபீ டீடைல்ஸ் ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ ஆன்லைனில் வந்து ஐபிபிஎஸ் வெப்சைட் வழியாக தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ரஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லாகினை வச்சு உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் பாயிண்ட் நம்பர் த்ரீ பாருங்க பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல கேண்டிடேட்ஸாக இருக்குது டு அப்லோட் என்னெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி ஐடியா வச்சுக்க அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது சிக்னேச்சர் ஃபோட்டோகிராஃப் லெஃப்ட் தம் இம்ப்ரஷன் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்புறம் வந்து சர்டிஃபிகேட்ஸ் இந்த நம்பர் எயிட்டில் இருக்கும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னு அதாவது உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆதார் கார்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து மார்க் ஷீட்ஸ் டிகிரி ஸ்டீட் இந்த மாதிரி வேலிடான என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் இருக்குமோ அதெல்லாமே ஸ்கேன் பண்ணி ஐடியா வச்சுருங்க பேஜ் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் வந்தீங்கன்னா வேகன்சீஸ் அண்டர் த சிஆர்பி கிளப்ஸ் ஃபோர்டீன் இண்டன் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸான டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ அந்த ஓவரால் வேக்கன்சீஸில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்னெல்லாம் பேங்க்கு அந்த பேங்க்கு கீழே வந்து டோட்டல் வேக்கன்சி அந்த டோட்டல் வேக்கன்சியை ஒவ்வொரு கேட்டகரி எஸ்சிஎஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் ஜென்ரல்னு ஸ்பிப் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக இருக்குது எந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு வேணுமோ அதை செக் பண்ணிக்கிங்க தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நம்பர் ஃபார்ட்டி செவனில் தமிழ்நாடு டீட்டெயில்ஸ் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே என்னெல்லாம் பேங்க்ஸ் கவர் ஆகுதுன்றதை லிஸ்ட்டு வந்து இங்கே இருக்கு யூகோ பேங்க் பஞ்சாப்ஸ் இந்த எல்லா பேங்க்குமே இருக்குது ஒரு சில பேங்க் வந்து இந்த டோட்டல் வந்து நாட்டு அவைலபிள் அப்படின்ற மாதிரி இருக்குது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு இங்கே கிடையாது போல் இந்தியன் பேங்க்கு கிடையாது யூகோ பேங்க்குக்கு இங்கே கிடையாது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாலையும் வேகன்சி கிடையாது மேக்சிமம் இருக்கிறது வந்து கனரா பேங்கில் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வேகன்சி இருக்குது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நைன்ட்டி வேகன்சிஸ் இருக்குது மீது எல்லா டீடெயில்ஸும் இதில் இருக்குது இப்போ இந்த ஃபோர் ஃபார்ட்டி வேகன்சீஸில் எஸ்டி கேண்டிடேட்ஸ் மட்டும் ஹண்ட்ரட் வேகன்சீஸ் இருக்குது ஓபிசிக்கு எயிட்டி இடபிள்யூஎஸ் கேண்டிடேடேட்ஸ்க்கு ஃபார்ட்டி ஃபோர் ஜென்ரலுக்கு டூ ஃபார்ட்டீன் எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு டூ இந்த மாதிரி ஸ்பிலிட் பண்ணியிருக்காங்க உங்களோட கேட்டகரி எதுன்றதை செக் பண்ணிக்கிங்க ஸோ இது எல்லா பேங்க்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்த்து தான் அந்த ஓவரால் சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் வேகன்சீஸ் இருக்குது எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் ப்ரிமினரி மெயின் எக்ஸாமினேஷன் அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஸோ ஒவ்வொரு வைஸாக ஸ்பிட் பண்ணி இங்கே போட்டுருக்காங்க தமிழ்நாட்டுக்கு இங்கே இருக்க நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னா பில்மொழி எக்ஸாமினேஷன் இது வந்து பில்மொழி எக்ஸாமினேஷனுக்கு இந்த செகண்ட் காலம் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் ஸோ மெயின் எக்ஸாமினேஷனில் முக்கியமான ஒரு சில சிட்டிஸ் மட்டும் இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது நீங்கள் தனித்தனியாக சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அனைச்சர் த்ரீ வந்தீங்கன்னா கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இது முக்கியமான செக்ஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன் நல்லா பார்த்துட்டு அதுக்கேற்றப்பில் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு தப்பில் ரெடி பண்ணிக்கணும் இப்போ ஃபோட்டோகிராஃப்னால் அதோட சைஸ் என்ன சைஸில் இருக்கணும் என்ன கலரில் இருக்கணும் அதோட டைமென்ஷன்ஸ் சைஸு அப்புறம் வந்து ஃபார்மேட் ஃபார்மேட்னா அது இமேஜா பிடிஎஃப் அந்த மாதிரி டீடைல்ஸ் அதுக்கப்புறம் வந்து சிக்னேச்சர் அப்புறம் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் என்னென்ன கண்டென்ட் இங்கே கொடுத்துருப்பாங்க அந்த கண்டென்ட்டை உங்கள் கைப்பட எழுதி ஒரு பேப்பரில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி எடுக்கணும் ஸோ இதில் இருக்க இந்த கிளாஸ் எய்ட்டு நம்ம மேலே பார்த்தா அந்த கிளாஸ் ஜே நம்பர் எயிட்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் செக் பண்ணி ப்ரிப்பர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுற செக்ஷன் அதுக்கு வந்து நம்ம பேஜோட பாட்டம் பார்த்திங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஒரு செக்ஷன் இருக்கும் இந்த அப்ளைனு ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுற பேஜுக்கு போகும் ஸோ ஐபிபிஎஸ் ஆன்லைனோட அஃபீஷியல் வெப்சைட் இது ஸோ இந்த வெப்சைட்டில் மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து லிங்க் கொடுப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் எல்லாமே கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கங்க கிளர்க்கு போஸ்ட்டுக்கு ஆல்ரெடி வந்து இப்போ இந்த லாஸ்ட் டைம் தமிழ்நாடு கிராம பேங்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய் அந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் வர கேண்டிடேட்ஸ் வந்து இந்த எல்லோ கலரில் இருக்க ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதில் டோட்டலாக வந்து ஒரு சிக்ஸ் ஸ்டெப்ஸ் இருக்கும் இது ஜென்ரலான ஸ்டெப்ஸ் தான் நிறையா போஸ்ட்டிங்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ஃபோ அடுத்து ஃபோட்டோ அன்ச்னேச்சர் ஸ்கேன் பண்ணது அப்புறம் வந்து ஃபீல்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துருக்கும் உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் பர்சனல் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஸ்டெப் வந்து ப்ரிவியூ ஃபிஃப்த்து ஸ்டெப் வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆதார் காப்பி இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சிக்ஸ்த்து ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் ஃபீ உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்பில் ஜென்ரல் கேண்டிட் ஸ்கோர் அமௌண்ட்டும் எஸ்சிஎஸ்டி கேண்டிட் ஸ்கோர் அமௌண்ட்டும் இருக்கும் அதையும் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம் இந்த ஆறு ஸ்டெப்பையும் நீங்கள் ப்ராப்பராக முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிரும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் உங்கள் சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டைமில் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து காமிக்கிற வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த சேம் லாகின் வச்சு உள்ள போய் உங்களோட அக்கௌண்ட்டோட ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் அட்மிட் கார்டு அதாவது எக்ஸாம் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் இருக்கும் ஸோ அதை வந்து எங்கேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஜூலை டூ தௌசண்ட் ஃபோர் டிகிரி முடிச்சிருக்க கண்டிடேட்ஸ் ஆல்ரெடி முடிச்சு ரெடியா ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே ரெடியாக இருக்க கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி இந்த கிளர்க்கு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ப்ளஸ் இது வந்து பெர்மனென்ட் ஜாப் ரெண்டு எக்ஸாமும் நீங்கள் ப்ராப்பராக கிளியர் பண்ணணும் எக்ஸாமினேஷனோட பேட்டன் அப்புறம் சிலபஸ் டீடைல்ஸ் அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தோம்ன டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்